ஒரு மாத இடைவெளியில் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான மோட்டிவேஷனல் சம்திங் இதெல்லாத்தையும் நம்ம வந்து பண்ண போகிறோம். அதில் வந்து அவங்க எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், அதாவது நீங்கள் அதுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் கேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், எப்படி வந்து அதில் வந்து நல்ல ரேங்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த சைக்காலஜி மூலமாக எந்த மாதிரி வந்து இந்த சைக்காலஜி வச்சு உங்களுடைய மைண்டை வந்து ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி முதல் முறையாக அதனுடைய மோட்டிவேஷன் சைக்காலஜியில் ரொம்ப எக்ஸ்பெஷலாக வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படிங்கிறத போட போகிறோம். அதுதான் ஹவு டு மேக் யுவர் செல்ஃப் டு ஸ்டடி 6 hours per day. ஒரு நாளைக்கு குறைந்தது 6 மணி நேரத்திலிருந்து கிட்டத்தட்ட 10 மணி நேரம் வரைக்கும் நம்மால் படிக்க முடியும். 6 மணி நேரத்திலேருந்து, அதாவது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இயல்பாகவே நம்மளுடைய மைண்ட் அப்படிங்கிறது வந்து காலையில் நீங்கள் எந்திரிக்கிறீங்க இல்லையா, அப்போ இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் இல்லையா, எவ்வளோ மணி நேரங்கள், எவ்வளோ பெரிய பதிவுகள்லாம் இருக்கு பாருங்கள், இவ்வளவு மணி நேரத்தை வந்து உங்களுடைய மைண்டால் அக்யூரேட்டாக ஞாபகம் வைத்துக்கொள்ள முடியும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கிட்டத்தட்ட வந்து 8 மணி நேரங்கள் அப்படிங்கிறது நீங்கள் தூங்குறீங்கன்னு வச்சுக்குவோம்.